திடீரென டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமைச் செயலகத்திற்கு சென்றதால் ஏற்பட்ட பெரும் பரபரப்பு. அலறி அடித்து ஓடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள். ஏன், எதற்கு நடந்தது, என்ன என்பது குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இந்த காணொலி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து எந்தவித ஒரு அழைப்பும் வராமலையும், தலைமைச் செயலகத்துக்கு எந்தவித ஒரு முன் அறிவிப்பும் தராமலையும் திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு சென்றதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்எல்சி நிர்வாகம், அமைச்சர்கள், அந்த பகுதியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மும்முனை பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தகவல் வருது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாருக்கும் எந்தவித ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அந்த கூட்டத்திற்கு, இரண்டாவது மாடியில், தலைமைச் செயலகத்தினுடைய இரண்டாவது மாடியில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு போயிருக்கிறாரு. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னாக்க, நெய்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சபாராஜேந்திரன் அவர்கள், பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள், மற்றும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மற்றும் அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்கள், மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் அமைச்சராகவும் இருக்கிறாரு. மற்றும் பார்த்தோம் அப்படின்னாக்க, புவனகிரி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அதிமுகவை சார்ந்த திரு அருள்மொழி அவர்கள் உள்ளிட்ட மற்றும் சட்டமன்றத்தினுடைய மற்றும் மிக முக்கியமான அமைச்சர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, தலைமைச் செயலகத்தினுடைய தனி அலுவலர் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, யாருமே எதிர்பார்க்காத விதமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்நுழையவே அங்க இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பரபரப்பு போது. இரண்டாவது, நம்ம யாருக்குமே தகவல் கொடுக்கல. இந்த தகவல் என்பது என்எல்சியினுடைய நிர்வாகம் மற்றும் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் பார்த்தோம் அப்படின்னாக்க, தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செயலாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் தான். இதுல எப்படி இவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதில் அடிச்சுட்டு போறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வருகைக்கு வந்த பின்பு அவர் வந்து இருக்கையில் அமர்றாரு. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள்மொழிதவன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த கூட்டத்துல இருந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களும், அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களும், சபாராஜேந்திரன் அவர்களும் உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த கூட்டத்தினுடைய அறையை விட்டு வெளில போறாங்க. வெளில போயிட்டு தலைமைச் செயலாளருடைய தனி அலுவலரனுடைய காத்திருப்பு அறையில உட்கார்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல. இரண்டாவது, திடீர்னு இவர் வந்துட்டாரு, இவர் யாரும் இல்லைனாலே அந்த கிழி கிழிப்பாரு, இப்ப இங்க வர எல்லாருமே இருக்கும், என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஒரு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. இருப்பினுமே கூட இந்த கூட்டம் என்எல்சிக்கு எதிராக இருக்க வேண்டும், ஆதரவாக இருந்தால் மக்களுக்கு ஆதரவாக பட்டாளி மக்கள் கட்சி களம் இறம் என்கிற ஒரு பெரும் தோனியோடு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து முதல்வர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைப்பதற்காகவும் இந்த போக்குவரத்து என்பது இந்த போன சூழல் அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக மக்களுக்கு எதிரான எந்தவித ஒரு பொருட்டையும் அரசாங்கம் கையில் எடுத்தால் அதனை தவிடுபடியாக அடைத்து உடைத்து இந்த மக்களுக்கு ஆதரவாக பாமக களமிறங்கும். எந்தவித ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் மத்தியிலும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு பயம் இருக்குது அப்படின்னாக்கதான் அன்புமணி அவர்களுடைய வருகை என்பது இவர்களை மனதளவிலும் பாதிக்கும், பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணற வைக்கும் என்பதை உணர்ந்து இவர்கள் எல்லாம் வெளியேறி இருக்கின்றார்கள். இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மக்களுக்கான கட்சி, இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சி என்பதை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிரூபித்திருக்கின்றார். தொடர்ந்து இது குறித்த காணொலிகளை பதிவு செய்ய காத்திருக்கின்றோம். இணைந்திருங்கள் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.